ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு. ஹோம் மேட் கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மேடுன்னு சொல்லுவோம்ல அது. என்னடா இது மில்க்மெய்ட் மாதிரியே இல்லையே இதோட கலர்னு தோணும் உங்களுக்கு, டவுட் வேணாங்க, மில்க்மெய்டே தான். இது ஹெல்தி வெர்ஷன். கண்டென்ஸ்டு மில்க் செய்யும்போது ஹெல்த்துக்காக எப்போதும் நான் அதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் மட்டுமே போதும். அதுவும் எப்போவுமே வீட்டில் நம்மகிட்ட இருக்கிறது தான். அது என்ன பொருள், எப்படி கண்டென்ஸ் மில்கை ஹெல்த்தியாக மாற்ற போகிறோங்கிறத பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு நிமிஷம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, இந்த ரெசிபியை பார்க்கலாம். அடி கனமான ஒரு பேனில் ஃபுல் க்ரீம் மில்க் 2 கப் ஊற்றிக்கிறேன். கரெக்டாக 1/2 லிட்டர் பால் இது. பால் பொங்கி வந்தப்புறம் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வத்துற வரைக்கும் சுண்ட வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஆடப்படராமல் இருக்கிறதுக்கும். இந்த மாதிரி அகலமான அடி கனமான பேன் யூஸ் பண்ணோன்னா பால் பொங்கி வெளியே ஊற்றாது, ப்ளஸ் அடி பிடிக்காமையும் இருக்கும், பாலும் சீக்கிரமாக சுண்டிடும். இந்த அளவுக்கு பால் சுண்டி வந்தப்புறம் இதோட ஒரிஜினல் ரெசிப்பியில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஹெல்த்தியாக பண்ணுறோம்ல. அதனால் நாட்டு சக்கரை 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரை எப்போதுமே ஒரே ஸ்வீட்னஸ்க்கே இருக்காது, அதோடய ஸ்வீட்னஸை பொறுத்து கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கள் கண்டு இப்படி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னவோ நாட்டு சக்கரையே செட் ஆயிடுச்சு, டேஸ்ட்டும் பெருசாக ஒன்றும் டிஃபர் ஆகலை நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டு சக்கரை சேர்த்த அப்புறம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த கன்சிஸ்டன்சி வரும், பாருங்கள் தெரியுதா? இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறின பிறகு கடையில் வாங்குகிற கண்டென்ஸ்டு மில்கோட கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. சப்போஸ் இதில் ஆடை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இன்னும் நிறைய மாதத்துக்கு நீங்கள் கெடாமல் வச்சுக்கணுன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணோம்ல, அப்போவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டால் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெடாமல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நாள்லாம் எதுக்குங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, நமக்கு தான் செய்ய தெரிஞ்சிருச்சுல. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 1/2 லிட்டர் பாலுக்கு அப்ராக்சிமேட்டாக 200 கிராம்ஸ் மில்க்மெய்ட் கிடைக்கும். கண்டென்ஸ்டு மில்கை கடையில் வாங்குகிற செலவை விட நம்மளே வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், அண்ட் அடிஷ்னலாக ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.